வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி ஏஎல்பி ஜேஇ என்டிபிசி குரூப் டி அண்ட் ஆர்பிஎஃப் போன்ற போட்டித் தேர்வு பயன்படக்கூடிய வகையில் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா, ஜென்ரல் அவேர்னஸ் பாடப்பிரிவிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வரலாறு பகுதியில் மௌரியர்கள் மற்றும் குஷானர்கள், மௌரியர்கள் மற்றும் குஷானர்கள் தலைப்பை தான் பார்க்க போகிறோம். அப்போ அந்த மௌரிய ஆட்சி முறை, அவருடைய நிர்வாகம், மன்னர்கள் செயல் திட்டங்கள் எப்படி இருந்தது, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி தேர்வுகள் பிரிவுசர் கொஸ்டின் கண்டிப்பாக இந்த மௌரியர்கள் முக்கியமாக கேட்குறாங்க, குஷானர்கள் கேட்குறாங்க ஓகேங்களா. இது என்சிஆர்டி புக்கில் ஒரு ரெண்டு மூணு தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க, மௌரியம் மற்றும் குஷானர்கள் ரெண்டு தலைப்புகளில், ரெண்டு வேறு வேறு வகுப்புகளில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் பார்க்கும்போதே இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. அப்போ நீங்களே அதை கொஸ்டின் மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன்னொன்று கேட்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும், கொஸ்டின் மேக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. பார்ப்போம் மௌரிய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக மௌரிய ஆட்சி என்பது இந்தியாவில் கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு முன் 322 பொது ஆண்டுக்கு முன் 184 வரைக்கும் இந்த காலகட்டத்துக்கு இடையிலான ஆட்சி தான் மௌரிய பேரரசு ஓகே. அதுக்கப்புறம் மௌரியத்துக்கப்புறம் குஷானர்கள் வருவாங்க, அதில் ரொம்ப முக்கியமானதாக கனிஷ்கர் பார்க்கப்படுறாரு. மௌரியர்களை ரொம்ப முக்கியமானவராக சந்திரகுப்த மௌரியர், அசோகர் பார்க்கப்படுகிறார்கள் ஓகேங்களா. வரலாற்றுடைய சிறப்பு பார்வையில் உள்ளே நம்ம போகலாம். அப்போ மௌரிய பேரரசுடைய ஆட்சிக்காலம் பொது ஆண்டுக்கு முன்னாத கிமு 322 184 வரையும் ஓகேங்களா. இதில் வந்து அசோகர் பார்த்தீங்கன்னா 268-262 இந்த காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி இருக்கும், பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு இதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வரலாறில் மௌரிய பேரரசு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், வாங்க உள்ளே போகலாம். முதலாவதாக பாரதத்தின் முதல் வரலாற்று பேரரசு எது பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு தான். பாரதத்துடைய முதல் வரலாற்று பேரரசு, இல்லை இந்தியாவின் முதல் பேரரசு, முதல் வரலாற்று பேரரசு எது கேட்டான் என்னது, மௌரிய பேரரசு. ஏன் என்றால் வெவ்வேறு துறைகளுக்கு இந்த பேரரசு கொடுத்த பங்களிப்பு என்பது அபாரமானது. இந்த சந்திரகுப்த மௌரியர் மற்றும் அசோகன், அது அசோகர் மௌரியா அப்படின்னாலும் மௌரியர்னாலும் ஒன்றுதான். இந்த மௌரிய வம்சத்துடைய புகழ்பெற்ற பேரரசர்கள், அதாவது மௌரிய வம்சத்தின் புகழ்பெற்ற பேரரசர்கள் சந்திரகுப்த மௌரியரும் அசோகரும், அவரை பற்றி சாதனையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து குஷானர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த குஷானர்களுடைய ஆட்சியினுடைய புகழ்பெற்ற ஆட்சியர் என்ன, கனிஷ்கர். ஏன்னா இவர் இரண்டாம் அசோகர் என்றே சொல்கிறாங்க, கனிஷ்கர் என்ன சொல்கிறாங்க, இரண்டாம் அசோகர். கனிஷ்கர் இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படுகிறார், இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா. இப்போ குஷானர்களில் மிகச்சிறந்த பேரரசராக கனிஷ்கர் விளங்குகிறார், மௌரிய பேரர் சிறந்த பேரர் சந்திரகுப்த மௌரியரும் அசோகரும் விளங்குகிறார்கள். அனைத்து குடிமக்களுமே தன்னுடைய குழந்தைகளை போன்றவர், அனைத்து குடிமக்களுமே தன்னுடைய குழந்தைகளை போன்றவர்கள், இந்த வார்த்தைகளை சொன்னது யார் தெரியுமா, பேரரசர் அசோகர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொடர், அனைத்து குடிமக்களுமே தன் குழந்தைகளை போன்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தொடரே கூறியவர் யார், பேரரசர் அசோகர் ஓகேங்களா. அப்போ பார்க்கலாம் முதலாவதாக மௌரிய பேரரசு யார் தோற்றுவிக்கிறாங்க, அவருடைய சாதனையை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மௌரிய பேரரசை நிறுவிய புகழ் யாரை சேரும் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியரை சேரும் ஓகேங்களா. சந்திரகுப்த மௌரியரை தான் சேரும். அதாவது சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர். தந்தை இழந்த சந்திரகுப்த மௌரியர் விஷ்ணு குப்தா அல்லது விஷ்ணு குப்தர் என்று அழைக்கப்படக்கூடிய கௌடில்யா சாணக்கியர் எல்லாம் ஒரே பேர் தான், கௌடில்யர் என்றும் சாணக்கியர் என்றும் அழைக்கப்படக்கூடிய விஷ்ணு குப்தா அப்படிங்கிற பிராமணன் என்ன பண்ணுறாருன்னா தச்சசீலம் அப்படிங்கிற நகரத்துக்கு சந்திரகுப்த மௌரியரை கூட்டு போகிறார். எதுக்கு, ஒழுக்கமான ஒரு கல்வி முறையை கொடுப்பதற்காக தத்தசீலம் நகரத்திற்கு சந்திரகுப்த மௌரியரை அழைத்து சென்றவர் விஷ்ணுகுப்தர். அவருக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்குது, கௌடில்யர் மற்றும் சாணக்கியர் ஓகேங்களா. இதன் நோக்கம் என்னென்னா சந்திரகுப்த மௌரியின் மூலமாக இந்தியாவின் வடமேற்கு பகுதியை கிரேக்க ஆட்சியிலிருந்து விடுவிப்பதாக இருந்தது, கிரேக்க ஆட்சியிலிருந்து விடுவிப்பதாக இருந்தது.
இந்த வேலையில் தான் மகத அரசனுடைய தீய ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்பது கூட கவுண்டிலி என்று சொல்லக்கூடிய சாணக்கியருடைய இலக்கா இருக்கு. ஓகேங்களா, எதுக்காக அந்த முறைகள் கொடுக்குறாரு அப்படின்னு சந்திரகுப்த மௌரியருக்கு கவுண்டில்யர், மகத அரசனுடைய தீய ஆட்சி வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத இலக்கா வச்சிருக்காங்க. கல்வியை, அதாவது படிப்பை முடித்த பிறகு சந்திரகுப்த மௌரியர் கவுண்டில்யனுடைய கட்டளைப்படி இராணுவத்தை உருவாக்கி கிரேக்கர்களுடன் போர் செய்து அவர்களை இந்திய மண்ணை விட்டு வெளியிட, அதாவது அவர் கூடையே இருந்து ஹெல்ப் பண்ணி ஒரு மௌரிய பெயர் தோற்றிய முக்கிய காரணமாக இருக்கிறது யாருன்னா கவுண்டிலியர் தான். யாருக்கு? சந்திரகுப்த மௌரியருக்கு. அவர் இராணுவத்தை உருவாக்கி கிரேக்கரோட போர் செய்து அவர் இந்திய மண்ணை விட்டு வெளியேறவும் செய்கிறார். பிறகு மகத அரசனை கொன்று வட இந்தியாவில் பேரரசு ஒன்று, வட இந்தியாவில் பேரரசு ஒன்றை வந்து தோற்று வைக்கிறாரு சந்திரகுப்த மௌரியர். அப்போ அந்த பேரரசனுடைய தலைநகரமாக எது உருவாக்குறாங்கன்னா பாடலிபுத்திரம் என்று சொல்ல பாட்னா, அதாவது இன்றைய பீகார் அப்படின்னு பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா. அப்போ இந்த மௌரிய பேரரசுடைய தலைநகரமாக எது விளங்குகிறது அப்படின்னா பாட்னா, அதாவது பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் தான் தலைநகரமாக இருக்குது. கேட்பாங்க மௌரிய பேர் தலைநகரம் பாடலிபுத்திரம் அல்லது பாட்னா, இன்றைய பீகார் மாநிலத்தில் இருக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா செல்யூகஸ் நிகேடர் அப்படி ஒரு கிரேக்க படைத்தளபதினு சொல்லுவாங்க, இங்கே செல்யூகஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. செல்யூகஸ் என்ற கிரேக்க அதிகாரி இந்தியாவின் படையெடுத்து வர்றது. ஆனால் சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுறாருனா இந்த செல்யூகஸ் என்ற கிரேக்க அதிகாரியை, செல் நிகேடர் என்ற கிரேக்க அதிகாரியை போல் ஏரணமாக தோற்கடிக்கிறார். செல்யூகஸ் வந்து சமாதான ஒப்பந்தம் வந்து செய்து ஆப்கானிஸ்தான் மற்றும் பலுஜிஸ்தான் பகுதியில் ஒப்படைச்சிடாரு. ஓகேங்களா, செல்யூகஸ் நிகேடர் என்ன பண்ணுறாரு, சந்திரகுப்த மௌரியோட ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். இந்த சமாதான ஒப்பந்தம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் பலுஜிஸ்தான் பகுதியில் வந்து சந்திரகுப்த மௌரியோட ஒப்படை. இதற்கு பிறகு என்ன பண்ணுறாருனா சந்திரகுப்தன் போர் பயிற்சி பெற்ற யானைகளை பரிசாக கொடுத்துறாங்க. ஓகேங்களா, அப்போ செல்யூகஸ் நிகேடர் வந்து சந்திரகுப்த மௌரி கொடுத்த பகுதி ஆப்கானிஸ்தான் பலுஜிஸ்தான். சந்திர மௌரிய செல்யூகஸ் என்ன கொடுத்துருக்காரு, 500 யானைகளை பரிசாக கொடுத்துருக்காரு. செல்யூகஸ் நிகேடர் தன்னுடைய தூதராக சந்திரகுப்த மௌரி அரசவைக்கு ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் பேர் தான் மெகஸ்தனிஸ். அவர் பேர் தான் அது மெகஸ்தனிஸ். சந்திரகுப்த மௌரிய அரசவைக்கு தன்னுடைய தூதராக மெகஸ்தனிஸை அனுப்பிய கிரேக்க படைத்தளபதி கிரேக்க அதிகாரி செல்யூகஸ் நிகேடர். அப்போ மெகஸ்தனிஸ் எழுதிய ஒரு புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னங்கன்னா அக்காலத்து இந்தியாவினுடைய அனுபவங்களை பற்றி மெகஸ்தனிஸ் எழுதிய புத்தகம் தான் இந்தியா. அப்போ இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் மெகஸ்தனிஸ். அப்போ அந்த இந்தியா என்ற புத்தகத்தில் நூலில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அக்காலத்து இந்தியாவின் மெகஸ்தனிஸ் அனுபவங்களை பற்றிய நூல் என்னது இந்தியா. ஓகேங்களா, அடுத்த ஒரு முக்கியமான நூல் மௌரிய பேரரசை பற்றி விரிவாக தெளிவாக அறிந்து கொள்ள உதவக்கூடிய நூலான அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரம் யாருடைய படைப்பு அப்படின்னா கவுண்டிலி என்று சொல்லக்கூடிய சாணக்கியர் விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா, அப்ப சந்திரகுப்த மௌரிய அமைச்சரவையிலையும் கவுண்டிலி என்று சொல்ற சாணக்கியர் வந்து அமைச்சரா இருக்காங்க. சந்திரகுப்த மௌரியில் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சாணக்கியர் என்ற கவுண்டில்யர். ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த மௌரிய பேரரசு உருவாக்குவதில் சந்திரகுப்த மௌரியருக்கு ரொம்ப முக்கிய உறுதுணையாக இருந்தவர் கவுண்டில்யர் தான். இவர் எழுதிய புக்கு தான் அர்த்த சாஸ்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் அர்த்த சாஸ்திரம். மௌரிய பேரரசை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள உதவுகிறது, ஒரு நல்ல ஆட்சி முறை நிர்வாகத்தை பற்றி கொடுக்கிறது, பொருளாதார குறிப்புகளை வழங்கக்கூடிய நூல் எது கேட்டோம்னா அர்த்த சாஸ்திரம். ஆசிரியர் கவுண்டில்யர் அல்லது சாணக்கியர் விஷ்ணுகுப்தர். இது மௌரிய பேரரசுடைய மாநில நிர்வாகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல புத்தகம். அரசனுடைய குணம், நடத்தை மற்றும் கல்விக்கு சிறப்பு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது கவுண்டினுடைய எண்ணமாக இருந்தது. ஏனென்றால் அரசன் எப்படியோ அப்படியே குடிமகன், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அரசன் எப்படியோ அப்படியே குடிமகன் என்று யார் சொல்றா, கவுண்டிலியர். ஏன்னா ஒரு அரசுக்கு தேவையான ஒரு மாநில நிர்வாகத்தின் அனைத்து குறிப்புகளும் அடங்கியுள்ள நூல் தான் அர்த்த சாஸ்திரம். ஒரு மாநில நிர்வாக அமைப்பு, மாநில தேவையான பொருளாதார குறிப்புகள் இதில் இருந்தால் அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் கவுண்டில் என்ற சாணக்கியர். ஓகே, அரசன் எப்படியோ அப்படியே குடிமகன் என்று சொன்னது யாருன்னா கவுண்டில்யர். அடுத்து பாருங்க, இது அசோக பேரரசு. அசோகருடைய கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் அந்த எல்லைகளில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஷாப் பங்கி, மன்ஷக்ரா, ஹல்சி, ருமண்டல், சார்நாத், சாஞ்சி, இதெல்லாம் அசோகருடைய இந்த கல்வெட்டுக்கள் வந்து அவருடைய எல்லை பகுதியான பரவி இந்த இடங்களாக குறிக்கப்படுகிறது. ஓகே, இதுலேயும் சில முக்கியமான குவஸ்டின்ஸ் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மௌரியருடைய தலைநகரம் என்னது, பாடலிபுத்திரம். ஓகேங்களா, அடுத்து புத்தர் முதன் முதல்ல போதனை செய்த இடம் எதுனா இந்த சாரநாத் கற்றூர். புத்தர் முதன் முதல்ல போதனை செய்த இடம்,
முதல் சொற்பொழிவு சாரநாத் மான் பூங்கான்னு சொல்லுவாங்க. புத்த ஞானம் பெற்றடம் தான் புத்த கயா போதி மரம். முதல் சொற்பொழிவு சாரநாத் மான் பூங்கா. அடுத்து ஸ்தூபம் எங்கே இருக்கு? சாஞ்சி. அடுத்து புத்தர் பிறந்த இடம் அசோகனுடைய தூண் நிரூபணம்னா ரூமின்தல். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள். அடுத்ததாக அரசியல் களத்தில் யாரையுமே நம்ப முடியாது. அரசு துறைகள் மற்றும் மக்கள் நடுவில் உளவாளிகள் நியமிக்கணும். நிதி விஷயங்களில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி ஊழலை தடுக்கணும். குடிமக்களின் நலனே அரசனின் நலன். குடிமக்களின் நலனே அரசின் நலன். குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அரசன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறியவர் யார்னா கௌடில்யா. ஓகேங்களா? அது முக்கியமான ஒரு தொடர். குடிமக்களுடைய நலன் தான் அரசனுடைய நலன். குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அரசன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறியவர் சந்திரகுப்தம் என்ற அமைச்சர், கௌடில்யர் என்ற சாணக்கியர். ஓகே, இந்த கருத்து இன்னைக்குமே பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அர்த்த சாஸ்திரம் எழுதியிருக்காரு சாணக்கியர் என்ற கௌடில்யர். அந்த பேரரசர் அசோகர் சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு அவருடைய மகன் யார் வரலாம்? பிந்துசாரர் வரார். பிந்துசாரன் சொல்கிறேன், பிந்துசாரர் எல்லாம் ஒன்றுதான். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். அவருடைய ஆட்சிக்கு பிறகு யார் அரசவைக்கு சிங்காசனத்தில் அமர்றாராம்னா பிந்துசாரர். இந்த பிந்துசாரருக்கு பிறகுதான் அவருடைய மகனான அசோகர் தன்னுடைய லட்சியங்களால் உலக வரலாற்றில் சிறப்பான இடத்தை பிடிக்கிறார் அசோகர். இந்த மௌரிய பேரரசில் சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் ஆனால் முக்கியமான பேரரசர்களாக சந்திரகுப்த மௌரியரும் அசோகர் தான் விளங்குகிறாங்க. உங்களை இடம் விலங்குகளுக்கென்று கூட தனியாக மருத்துவமனையில் அமைத்த ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்ததுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அசோகருடைய சாசனங்கள் என்ன பார்க்கலாம்? அசோகருடைய வாழ்க்கை சாதனைகள் பற்றி விவரங்களை அறிய அவனுடைய அசோகருடைய கல்வெட்டுக்கள் நாடு முழுவதும் கிடைச்சிருக்கு. எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகத்தில் 14 சாசனங்கள் கிடைச்சிருக்கு. அசோகருடைய வாழ்க்கை சாதனை பற்றி அறிய கர்நாடகத்தில் 14 சாசனங்கள் கிடைச்சிருக்கு. கர்நாடகத்துடைய சில பகுதிகள் அசோக பேரரசில் இருந்தன அப்படிங்கிறதுக்கான சாசனங்களும் கிடைச்சிருக்கு. 14 சாசனங்கள் கர்நாடகத்தில் அசோகருடைய வாழ்க்கை சாதனை பற்றிய குறிப்புகள். அடுத்ததாக கலிங்கப்போர். கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு அப்படிங்கிற கொஸ்டின் தொடர்ந்து கேட்பாங்க. கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு பொது ஆண்டுக்கு முன் 261, பொது ஆண்டுக்கு முன் 261 அல்லது கிமு 261, பொது ஆண்டுக்கு முன் கிமு 200 கலிங்கப்போர். கலிங்கப்போருக்கு பிறகுதான் அசோகர் போர் விடுவதே கைவிடுறார். என்ன எக்கச்சக்கமான உயிர் இழப்பு. ஓகேங்களா? இப்போ அசோகர் ஆட்சி காலத்தில் முக்கிய நிகழ்வு என்ன? கலிங்கப்போர் தான் நடைபெற்ற ஆண்டு. கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா பகுதி. பொது ஆண்டுக்கு முன் கிமு 261 இந்த கொடூரமான போரில் 100,000 மக்கள் உயிர் விட்டது மட்டுமல்ல 1.5 வீரர்கள் கைதானது. அப்போ இந்த கலிங்கப்போரில் 100,000 மக்கள் உயிரிழக்கிறாங்க, அது மட்டும் இல்லை 1.5 வீரர்கள் கைதும் ஆகிறாங்க. போரில் தானே பங்கேற்ற அசோகர் போரின் மரண வழிகளால் கலக்கமடைந்தார். அசோகருடைய மனம் மாறியது. அந்த வினாடி இருந்து போர் செய்யக்கூடாது. கலிங்கப்போருக்கு பிறகு நிறைய துயர். அப்போ அந்த வினாடி கலிங்கப்போருக்கு பிறகு போர் செய்யக்கூடாது அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறது. மதத்தினுடைய வெற்றியே உண்மையான வெற்றி என்பதை நம்பினான் அப்படின் அசோகர். மதத்தின் வெற்றியே உண்மையான வெற்றி என்று கூறியவர் அசோகர். குறுகிய காலத்தில் அசோகர் புத்தன் கொள்கைகளால் தாக்கமடைந்து, குறுகிய காலத்தில் அசோகர் வந்து புத்தனுடைய கொள்கையால் தாக்கமடைந்தார். புத்தன் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் யாருன்னா அசோகர் தான். அவைகளை தன் குடிமக்களுக்கும் கற்பிக்கிறார். மத சடங்குகளை விட நல்ல பண்பு கொண்ட நடைமுறைகள் ரொம்ப முக்கியம். பெரியவர்களும் ஆசிரியர்கள் மரியாதையுடன் காண வேண்டும். அஹிம்சையே உயர்ந்த மதம், அஹிம்சையே உயர்ந்த மதம் என்று கூறியவர் பேரரசர் அசோகர். உயிருள்ளவற்றுக்கு வன்முறை செய்யக்கூடாது. இந்த வழியில் உலக அன்பை அறிவித்த லட்சிய பேரரசன். உலக வரலாற்றில் அநேகமாக அசோகரை இன்றி வேறு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஹிம்சையே உயர்ந்த மதம் என்று கூறியவர். கலிங்க போருக்கு பிறகு போர் செய்வதையே வெறுக்கிறார். அடுத்து பாருங்க, மத பிரச்சாரம். அசோகர் வந்து பாடலிபுத்திரத்தில் புத்த சமய மாநாட்டை கூட்டுறார். புத்த சமய மாநிலை கூற்றி புத்தனுடைய அறிவுரைகளை, கொள்கைகளை, கோட்பாடுகளை பரப்புவதற்கு தூதர்களை அனைத்து நாடுகளுக்கும் அனுப்புகிறார். அவைகளை பாறைகளிலும் கல்வெட்டுகளையும் பொறிக்கிறார். பிரச்சாரம் செய்த கொள்கைகள் அனைத்தும் உள்ளடக்கிய மதச்சார்பற்ற அடிப்படையான. அப்போ மதச்சார்பற்ற அடிப்படை கொள்கைகளை தான் பிரச்சாரம் செய்கிறார் அசோகர். பாடலிபுத்திரத்தில் புத்த சமய மாநாடு கூட்டியவர் யாருன்னா அசோகர் தான். இதெல்லாம் அதே சாரநாத் அசோக கற்றூன் இதெல்லாம் நினைவுச்சு தேசிய சின்னமாக இருக்குது. அசோகின் ஒரே கல்யாண தூணு இங்கே இருக்குது. அடுத்து மௌரிய ஆட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, இந்த மௌரிய ஆட்சி முறையில் தலைவன் யாருன்னா அரசன். மௌரிய ஆட்சி முறை தலைவன் யார்? அரசன் தான். அனைத்து அதிகாரங்களுமே அரசனுடைய கையில் இருந்தன. அரசனுக்கு அறிவுரை கூறு அமைப்பு ஒன்று இருந்தது. அரசனுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஒரு அமைப்பு.
மௌரிய ஆட்சியில் பல பிரிவுகளை பார்த்துக்குள்ள சிறந்த அதிகாரி இருந்தாங்க. அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா தர்ம மகா மாத்திரர்கள். தர்ம மகா மாத்திரைகள் சிறப்பு அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட போய் சிறந்த நீதி போதனைகளை வந்து பிரச்சாரம் செய்ய சிறந்த நீதி பிரச்சாரம் செய்வதற்காக மௌரிய ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகளுக்கு என்ன பேரு? தர்ம மகா மாத்திரர்கள். அனாதைகள், விதவைகள் மற்றும் வயதானவர்கள் நலத்தை பார்த்துக்கொள்ளும் பொறுப்புகள் அவர்களுக்கு இருந்தது. இவர்களுக்கு இந்த பொறுப்புகளும் இருக்கு தர்ம மகா மாத்திரர்களுக்கு. அரசாட்சி நலனுக்காக பரந்த பேரரசு பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ தர்ம மகாமதி என்ன வேலை செய்கிறாங்க? மக்களுக்கு சிறந்த நீதி பந்தனை பிரச்சாரம் செய்வது, அனாதைகள், விதவைகள், வயதானவர்களுக்கு நலத்தை பார்த்துக்கொள்ளும் பொறுப்புகளை கவனித்துக் கொள்கிற மௌரிய ஆட்சி முறையில். அடுத்து மௌரிய பேரரசில் கிராம ஆட்சி. மௌரிய பேரரசில் கிராம ஆட்சி. இப்போ கிராமங்களில் யார் அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கிராமங்களில் கிராமஸ்தன், அங்குள்ள பெரியவர்களின் அறிவுரைப்படி ஆட்சி முறைந்தான். அப்போ கிராமங்களில் நிர்வாகத்தை மேற்பார்வை செய்தவரையான கிராமஸ்தன். கிராமங்களுக்கு போதுமான அதிகாரம் வழங்கப்பட்டது. கிராமத்தின் விவாதங்களை தீர்மானிக்கூடியதுன்னா கிராம சபை தான். கிராமத்தினுடைய விவாதங்களை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு எதுன்னா கிராம சபை தான். அடுத்து அசோகர் காலத்துடைய கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைகளை பற்றி பார்க்கலாம். அசோகர் காலத்தில் சில கட்டிட மற்றும் உருவச் சிலைகளை காணலாம். அவைகள் ஸ்தூபிகள் மற்றும் தூண்கள் வடிவத்தில் காணப்படுது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சாரநாத் கட்டுன்னு சொல்கிறோம். மத்திய பிரதேச சாந்தி ஸ்தூபி, தூபம் கேட்பாங்க. சாந்தி ஸ்தூபி எங்கே இருக்குது? மத்திய பிரதேச மாநிலம். பாறை கோயில்கள் ஒற்றைக்கல் தூண்கள் 30 அடி உயரம் உள்ள அவைகள் உருவ அமைப்பு அற்புதமாக இருக்கு. பாறை கோயில்கள் ஒற்றைக்கல் தூண்கள் 30 அடி உயரம் உள்ள அவைகள் உருவ அமைப்பு அற்புதமாக உள்ளது. தூண்களின் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சின்னங்கள் இருக்குன்னா தூண்களுடைய மேற்கு சின்னங்கள் காளை மற்றும் 4 சிங்கங்கள் சிலை இருக்கு. சாரநாத்தின் அருங்காட்சியகத்தில் சிங்க சின்னங்கள் தூண்களையும் காணலாம். இந்த சிங்க சின்னங்கள் தான் இங்கே நமது இந்தியாவுடைய தேசிய சின்னமாக விளங்குறது. அசோக கால கட்டிடக்கலை சிற்பக்கலையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த பேரரசாக, முதல்ல உருவான ஒரு பேரரசாக அறியப்பட்ட மௌரிய பேரரசு எப்படி வீழ்ச்சி கண்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்னா மௌரிய பேரரசு அசோகருடைய மரணத்துக்கு பிறகு 50 ஆண்டுகளில் வீழ்ச்சியை கண்டது. இதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து குறைபாடு. மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்னது? போக்குவரத்து குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம். அது போக்குவரத்து குறைபாடுகளில் அக்காலத்து விரிவான பேரரசு நீண்டகாலம் ஆட்சி செய்வது கடினமாக இருந்தது. போக்குவரத்து குறைபாடு இருந்ததுனால உப்பூசல்கள், அந்த பேரரசில் உப்பூசல்கள் தலையெடுத்ததால் பேரரசு சுக்கு நூறாக உடைந்து போனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் வெளிநாட்டு தாக்குதல், இதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் வெளிநாட்டு தாக்குதலும் நடந்தன அப்படின்னு சொல்கிறோம். மௌரிய போர் வீரன் மௌரிய குலத்தின் கடைசி அரசனை கொன்று தானே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். அதாவது மௌரிய போர் மௌரிய கடைசி அரசனை கொண்டு தானே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த மௌரிய போர் வீரன் சுங்கர்கள், சாரி, இந்த மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசன் யாருன்னா பிரகத்ரதன். மௌரிய கடைசி அரசன் பிரகத்ரதன் கேட்பாங்க. மௌரிய தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியன். மௌரிய பேரரசுடைய இறுதி மன்னன், கடைசி மன்னன், கடைசி பேரரசு யார்? பிரகத்ரதன். மௌரிய போர் வீரன் மௌரிய குலத்தினுடைய கடைசி அரசனை கொன்று தானேதுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். ஓகேங்களா? இது மௌரிய பேரரசு வீழ்ச்சியின் காரணங்கள். போக்குவரத்து குறைபாடுகள், உப்பூசல்கள், வெளிநாட்டு தாக்குதல்கள், மௌரிய குலத்துடைய கடைசியை கொண்டு மௌரிய போர்வீரனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட இந்த விதமான காரணங்கள் மௌரிய பேரரசு வீழ்ச்சி கண்டது. இப்போ இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான பேரரசாக, முக்கிய நிர்வாக அமைப்பு கொண்ட ஒரு பேரரசாக, கலை கட்டிடக்கலை சிறந்த ஒரு பேரரசாக, ஒரு விலங்குகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த பேரரசாக, காடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பேரரசாக, வன உயிரினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பேரரசாக அசோர பேரரசு விளங்கியது, மௌரிய பேரரசு விளங்கியது பார்க்கணும். அடுத்ததாக நான் பார்க்கக்கூடியது குஷானர்கள். குஷானர்களில் ஒரு மிகச்சிறந்த பேரரசராக அறியப்படுவர் கனிஷ்கர் தான். ஓகேங்களா? அது குஷான் தோற்றுவித்தவர், அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம், அடுத்த வகுப்பு புக்கில் வரும். குஷானர்களில் மிகச்சிறந்த பேரரசராக அறியப்படுவர் யார் பார்த்தீங்கன்னா கனிஷ்கன். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு காந்தாரா என்ற பகுதி, காந்தாரா என்ற பகுதினா இன்றைய ஆப்கானிஸ்தான் பகுதி தான் காந்தாரா. அந்த காந்தாரா என்னும் பகுதி குஷானர் என்னும் அரச வம்சம் ஆட்சி நடத்தியது. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு காந்தாரா, அதாவது இன்றைய ஆப்கானிஸ்தான் பகுதியில் ஆட்சி நடத்திய வம்சம் குஷான வம்சம். படிப்படியாக இன்னோட சில பாகங்கள் குஷானுடைய வசமாகுது. குஷானரில் கனிஷ்கர் புகழ்பெற்ற மன்னராக விளங்கினார். அப்போ குஷானர்களின் புகழ்பெற்ற மன்னராக விளங்கியவர் யாருன்னா கனிஷ்கர் தான். குறுகிய காலத்தில் போர்கள் நடத்தி தனது பேரரசை விரிவுபடுத்தியவர் கணேஷ்கர். இந்த பாருங்க, காந்தார பாணியில் புத்தர் உருவச்சல் எங்க இருக்கு? பெஷாவர். ஓகேங்களா?
வட இந்தியாவில் கனிஷ்கருடைய பேரரசு பீகார் வரைக்கும் வருது. ஓகே, நம்ம புதிய காலத்தில் பேரரசு விரிவுபடுத்துறது வட இந்தியாவில் பீகார் வரைக்கும் வரவுது. யாருடைய ஆட்சியில்? குஷானோட ஆட்சியில் கனிஷ்கர் பேரரசராக இருக்கும் பொழுது. அடுத்து கனிஷ்கர் புத்த மத ஆதரவாளராக இருந்து ஸ்தூபிகள்லாம் கட்டுறாரு. புத்த மத பரப்பாளர்களை உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைப்பது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் புத்த சமயம் நடத்துறது. அதாவது காஷ்மீர் புத்த சமயம் நாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னா கனிஷ்கர். இதான் கனிஷ்கரோட பேரரசு பரவி இருந்த எல்லைப்பகுதி. கலை மட்டும் கட்டிடக்கலை, கனிஷ்கருடைய கலை மட்டும் கட்டிடக்கலை பல கனிஷ்கர் பல ஸ்தூபிகளை நிறுவுறாரு. முக்கிய ஸ்தூபியாக புருஷபுரம், அதாவது பிஷாவர்னு சொல்லுவாங்க, பேசாவர் அல்லது பெஷாவர், புருஷபுரம்னாலும் பெஷாவர்னாலும் ஒன்று தான். இங்கே இவர் கட்டிய ஸ்தூபிக்கு 13 நிலைகள் உள்ள கோபுரம் இருக்கு. பெஷாவரில் கட்டிய ஸ்தூபி 13 நிலைகள் கோபுரம். யாருடைய அமைப்புனா கட்டிடக்கலை கனிஷ்கர். கோபுரம் 400 உயரம் இருந்து அக்காலத்தின் இது ஒன்றே அதிசயமாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க கனிஷ்கர் கலை கட்டிடக்கலையில். அடுத்து கனிஷ்கர் கலைகளை ஆதரிப்பனாக இருந்தால் அவன் வெவ்வேறு நாடுகளின் கலைஞர்கள் தம்மிடம் வரவழைத்தான். இதன் விளைவாக என்னென்ன கலை பாணிகள்லாம் இங்கே வந்து உருவாகுது அப்படின்னா காந்தாரம், காந்தாரக்கலை மற்றும் மதுரா என்ற புதிய பாணி உருவாகுது. அப்போ கனிஷ்கர் காலத்தில் உருவான கலைகள் காந்தாரக்கலை மற்றும் மதுரா பாணி. மதுராவில் கனிஷ்கரின் கல்லிலால் ஆன ஒரு சிலையும் கிடைச்சிருக்கு. இதன் தலைப்பாகவும் நாசமடைந்து கீழ்ப்பாகத்தில் கனிஷ்கரின் பெயர் செதுக்கப்பட்டுள்ளது. உஷாண்ட பல நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ காந்தார கலைப்பாணி, மதுரா புதிய பாணி அப்படிங்கிற கலைப்பாணிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாகுது அப்படின்னா கனிஷ்கரோட ஆட்சி காலம் தான். கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் இலக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கனிஷ்கர் பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் எழுத்தாளர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அவர் ரொம்ப முக்கியமாக இலக்கிய ரத்தினம், இலக்கிய ரத்தினம் என்று விருது பெற்ற அஸ்வகோசர் ரொம்ப முக்கியமானவர். கனிஷ்கர் முக்கியத்துவம் கொடுத்த முக்கியமான அஸ்வகோசர், அவர் என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க, இலக்கிய ரத்தினம். அஸ்வகோசர் இதில் உள்ள என்னது, புத்த சரிதம். அது புத்த சரிதம் எந்த மொழி, சமஸ்கிருதத்தில் முதல் சமஸ்கிருத நாடகம் எதுனா புத்த சரிதம் எழுதியவர் அஸ்வகோசர். அவருடைய பட்ட பெயர், சிறப்பு பெயர், விருது இலக்கிய ரத்தினம். யாருடைய அவையில், கனிஷ்கருடைய அவையில். இது ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. புத்த சரித நூல் எழுதியவர் அசோகோசர். முதல் சமஸ்கிருத நூல் நாடகம் எது கேட்டானது, புத்த சரிதம். குசர நாணயங்கள், கனிஷ்கருடைய உருவங்கள், தலைப்பகுதி செந்திரமடைந்த அந்த இது கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனன் கனிஷ்கருடைய அரசவையில் சிறந்த தத்துவஞானி மற்றும் விஞ்ஞானி. கனிஷ்கருடைய அரசவையில் சிறந்த தத்துவஞானி மற்றும் விஞ்ஞானியாக விளங்கக்கூடியார்னா நாகார்ஜுனா. அடுத்து ஒரு கல்வியாளராகவும் மற்றும் காஷ்மீர் நடந்த புத்த சமயத்தின் தலைவனாக விளங்கியவர்னா வசுமித்திரர். இதெல்லாம் கனிஷ்கர் அவையில் இருந்தவங்க. கனிஷ்கர் அரபையில் இருந்த தத்துவஞானி விஞ்ஞானி நாகார்ஜுனா, கல்வியாளர் யார்னா வசுமித்ரா, காஷ்மீர் மாநாடு தலைமை புத்த சமயம் தலைமை தாங்கன்னா வசுமித்ரா தான். கனிஷ்கர் மருத்துவர் சரகர், சரகர் முதல் மருத்துவர், சரகர் கனிஷ்கர் மருத்துவர். அவர் எழுதிய நூல் என்னது, சரக சம்கிதை, சரக சம்கிதை ஒரு ஆயுர்வேத புத்தகம். அப்போ பழங்காலத்து இந்தியாவின் மருத்துவ பழக்கம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் தான். ஓகேண்ணா, கனிஷ்கர் யாராங்க, நாகார்ஜுனோ வசுமித்ரா சரக இருக்காங்க. சரக எழுதிய ஆயுர்வேத புத்தகம் சரக சம்கிதா. ஓகேங்களா, புதிய சொற்கள் நம்ம பார்க்குறோம், அதை பயன்படுத்த புதிய சொற்கள் அதை பார்க்குறோம். இதில் பார்த்து அசோகருடைய சாசனம் எங்கெங்கே இருக்குது, கர்நாடகத்தில் ராய்ச்சூர், ரெய்ச்சூர், ராய்ச்சூர், கொப்பலா, சித்திரதுர்கா, பெல்லாரி, கலபுர்கி மாவட்டங்கள் இருக்குது. அதே போல் மஸ்கி, ராய்ச்சூர் மாவட்டத்தில் மஸ்கி என்ற இடத்தில் கல்வெட்டுகளில் அசோகருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் சொல்லியிருக்காங்கன்னா தேவநாம பிரியன் மற்றும் பிரியதர்சினி. தேவநாம பிரியன் என்றும் பிரியதர்சி என்றும் அழைக்கப்படுபவர் அசோகர். எந்த கல்வெட்டுகள் சொல்லப்பட்டது, மஸ்கி ராய்ச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சொல்லப்பட்டது. ஓகேங்களா, இந்த அசோகர் புத்த மத தூதர் இந்தியாவின் வேறு வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி பர்மா அதாவது மியான்மர், சிறிலங்கா, எகிப்து, மேற்கு ஆசியா, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார். அசோகருடைய மூத்த மகன் மகிந்தன் சொல்லுவாங்க, மகேந்திரன் மகிந்தன் மற்றும் மூத்த மகள் சங்கமித்ரா சிறிலங்காவுக்கு அனுப்பி வைக்கிறார். கர்நாடகத்தினுடைய மைசூருக்கு, அதாவது அப்போதைய மைச மண்டலம், மகாதேவம் மற்றும் வடகன்னட மாவட்டத்தினுடைய வனவாசிக்கு ராட்சிதா என்னும் மத புத்தகங்கள் வந்திருந்தது. ஓகே, நம்ம புத்த சமயத்தை பரப்புரை செய்திருக்கான வேலைகளையும் பார்க்கிறாரு. பல்வேறு தேசங்களுக்கு அனுப்பியது தன்னுடைய மூத்த மகன் மகிந்தனையும் மூத்த மகன் சங்கமித்திரியோட சிறிலங்காவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஓகேங்களா, இப்போ அப்பேற்பட்ட ஒரு மௌரிய பேரரசுடைய சிறப்பு வாய்ந்த ஆட்சி முறை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில் ஆயுர்வாத் இன்றும் பெரும்பாலான மருத்துவ நடைமுறை உள்ளது, ஐக்கிய நாடுகள் அங்கீகாரம் தந்துள்ளது. இந்தியாவில் பார்த்தா ஆயுர்வாத் இன்னுமே பெரும்பாலான மருத்துவ நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் முக்கியமான க்வெஸ்சன் பாருங்கள், மௌரிய பேரரசு நிறுவியவர் யார் அப்படின்னு என்னது, யார், சந்திரகுப்த மௌரியர். ஒரு ஆட்சிக்காலம்
கிமு அல்லது பொது ஆண்டுக்கு முன் 322 184 வரையும், மௌரிய பேரரசின் தலைநகர் பெயர் என்னது பாடலிபுத்திரம் அல்லது பாட்னா, இந்த பீகார் பகுதியில் இருக்கக்கூடியது. ஹவுடி எழுதிய புத்தகம் என்னது அர்த்த சாஸ்திரம். மேகத்தில் எழுதிய புத்தகம் இண்டிகா. அனைத்து குடிமக்களும் தன் குழந்தைகளை போன்றவர்கள் என்று சொல்லிய பேரரசன், அனைத்து குடிமக்களும் தன் குழந்தைகளை போன்றவர் சொல்லிய பேரரசன் ஓகேங்களா, யார் அசோகர். நான் சொல்கிறேன் அசோகர் தர்ம மகாமாத்திரம் என்ன வேலைகள் செய்கிறாங்க, தர்ம மகாமாத்திரம் மக்களுக்கு சிறந்த நீதி போதனை வழங்குவது, அனாதைகள் குழந்தைகளை பார்க்கக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடிய முக்கிய பொறுப்புகள் தர்ம மகாமாத்திரத்துக்கு இருக்குது. கனிஷ்க புத்த சமய மாநாடு எங்கே கூட்டுறாரு, காஷ்மீர். அஸ்வகோஷ் எழுதிய நூல் புத்த சரிதம். இந்தியன் பழங்கால வைத்திய முறை ஆயுர்வேதம். அரசன் எப்படியோ குடிமகன் அவ்வழி, அது அரசன் எப்படியோ அப்படியே குடிமகன் என்று சொன்னவர் ஏன்னா கவுடிலி என்ற சாணக்கியன். இவருக்கு வந்து கவுடிலியர் சாணக்கியன் விஷ்ணுகுட்டு எல்லாமே இவர் தான் எழுதினோம். அர்த்த சாஸ்திரம் இவர் முக்கியமான தொடர். அரசன் எப்படியோ குடிமகன் அப்படி. அப்போ இன்னைக்கு மௌரிய பேரரசு குஷானுடைய அந்த ஆட்சி முறை பார்த்துருக்கோம். இது ஒரு வகுப்பில் என்சேர்ட் புக்கில் வந்து பார்க்க, இன்னொரு வகுப்பில் இதே டாபிக் வேற என்ன கண்ணன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சில கண்ணு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இந்தியாவுடைய முதல் பேரரசு என்னது மௌரிய பேரரசு. இந்தியா முதல் பேரரசு மௌரிய பேரரசு. அப்போ மௌரிய பேரரசு தான் முதல் இந்திய பேரரசு. மௌரிய பேரரசு தான் முதல் இந்திய பேரரசு. அவர் மகதத்திலிருந்து ஆட்சி செய்கிறாங்க. எங்கேருந்து ஆட்சி செய்கிறாங்க, மகதத்திலிருந்து ஆட்சி செய்தவர்கள் மௌரியர்கள். சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அவருடைய மன் அசோகர் ஆகியோர் இந்த மௌரிய வம்சத்தினுடைய முக்கிய மன்னர்கள். இந்த வம்சம் சந்திரகுப்த மௌரியர் நிறுவப்பட்டது, அது உண்மைதான். அப்போ சந்திரகுப்தரின் புகழை இந்தியாவில் பதிவு செய்து அவரை அழியாதவர் ஆகியோர் யார், கிரேக்க தூதுவர் மெகஸ்தனிஸ். சந்திரகுப்த மௌரிய புகழை இந்தியாவில் பதிவு செய்து அவரை அழியாதவர் ஆக்கியவர் கிரேக்க தூதுவர் யார், மெகஸ்தனிஸ். இந்த பதவியில் தொலைந்து போன இந்தியாவின் உள்ளடக்கம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சில கிரேக்க எழுத்தாளர் படைப்புகளில் சில விளக்கமான பகுதியில் காணப்பட்டது. சந்திரகுப்தருடைய அமைச்சராக இருந்தவர் யார், சாணக்கியர். அவர் கவுடிலியர் என்றும் அழைக்கப்பட்டு அவர் எழுதினது அர்த்த சாஸ்திரம். இதற்கு நாம் பார்த்தது தான், இன்னொரு வகுப்பில் நமக்கு வித்தியாசமான அந்த வார்த்தைகளை கொடுத்துருவோம்னா கண்டன் அதுதான். அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் கவுடிலியர் என்ற சாணக்கியர், சந்திரகுப்தருடைய அமைச்சர். அர்த்த சாஸ்திரம் சொல்லிக்காம 1905 மைசூருடைய ஓரியண்ட நூலகத்தில் சாமா சாஸ்திரி அவர்கள் கவுடி எழுதிய அர்த்த சாஸ்திரத்துடைய கையெழுத்து பிரதியை வந்து கண்டுபிடிக்கிறார். இது மேற்கத்திய உலகம் கண்டுகொண்ட அர்த்த சாஸ்திரத்தை விட கொஞ்சம் வேறுபட்டதாக இருந்திருக்கு. இந்த கவுடியோட அர்த்த சாஸ்திரம் என்னென்ன குறிப்புகளை காணப்பட்டது அப்படின்னா, கவுடியில் எழுதிய அர்த்த சாஸ்திரம் புக்கில் நாட்டை ஆட்சியுடைய முறைகள், அரசர், பிரதமர், பொறுப்புகள், வெளிநாட்டு உறவுகள், நிதி நிர்வாகம், அந்த பொருளாதாரத்தை ரொம்ப முக்கியமாக பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளன. ஒற்றறிய உளவு படை அமைப்பு முறைப்படி சிறப்பான அழுத்தமும் இந்த அர்த்த சாஸ்திரம் நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஹவு டில்லியினுடைய அர்த்த சாஸ்திரம் அது தனித்தன்மையால் அறிஞர்களை ஈர்த்து வருகிறது. இந்த வம்சத்தின் மிக புகழ்பெற்ற அரசர் யார்னா அசோகர் தான். அசோகருடைய காலகட்டத்தில் 5 முக்கிய நகர மையங்களை அடையாளங்கள். அவை மௌரியனுடைய தலைநகரமான பாடலிபுத்திரம், தட்சசீலம், உஜ்ஜயினி, கலிங்கம், சுவர்ணகிரி. இவை முக்கிய இணைப்பு உரைகளாக இருந்தன. அதாவது வடமேற்கு இந்தியா நுழைவாயிலாக தட்சசீலம், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வர்த்தகம் செய்யும் பாதை உஜ்ஜயினி, கங்கை வழியாக கடலுக்கு செல்லும் நுழைவாயில் கலிங்கம், சுவர்ணகிரி டெக்கான் பகுதியில் அதாவது நவீன கர்நாடகம் இருந்தது. இந்த பகுதி அனைத்தும் வர்த்தக பாதைகளாகவும் ஒன்றோடு தொடர்பில் இருந்தவையாகவும் இருந்தன. அப்போ அசோகுடைய பேரரசில் ஒரு 5 முக்கிய நகர மையங்கள் இருக்கு. எதது, பாடலிபுத்திரம், தட்சசீலம், உஜ்ஜயினி, கலிங்கம், சுவர்ணகிரி ஓகேங்களா. அடுத்து கலிங்கப்பூர். பொது ஆண்டுகளுக்கு கிமி 200 வந்து இந்த போருக்கு அப்புறம் தான் போர் விடுவதை கைவிட்டவர் பேரரசு அசோகர். முடிசூட்டப்பட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு அசோகர் கலிங்கத்தை வென்றார். அப்போ அசோகர் கலிங்கத்தை எப்போ வின் பண்ணுறாரு, முடிசூட்டப்பட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த போரில் 15,000 வீரர்கள் கைப்பற்றப்பட்டனர், 100,000 வீரர்கள் இறந்தனர். போரினால் ஏற்பட்ட மரணத்தையும் துன்பத்தையும் கண்டு பேரரசு அசோகர் மனம் நெகிழ்ந்து சக மனிதரோடு பரிபூரண இணக்கமாக இருந்து எளிமையான நல்லொழுக்கமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த எண்ணற்ற அப்பாவி மக்கள் இறந்து விட்டார் என்று காயப்பட்டு தங்கள் அன்புக்குரியவர்களை விட்டு பிரிந்து உணர்ந்து வருத்தமடைந்தார் அசோகர். கலிங்கத்தை வென்ற பிறகு அசோகர் வருத்தமடைந்து வருந்தி தர்மம், இதுக்கு இன்னொரு பேர் தம்மம் சொல்லுவாங்க அசோகருடைய அந்த குறித்து தம்மம், அந்த தர்மத்தை ஈர்க்கப்பட்டு அமைதி நிலைநாட்டம். அப்போ கலிங்க போருக்கு பிறகு போர் விடுவதை கைவிட்ட பேரரசர் அசோகர் எதன்பால் ஈர்க்கப்பட்டார், தம்மம் தர்மத்தால் ஈர்க்கப்பட்டு அமைதியை நிலைநாட்டினார் அசோகர். அசோகருடைய பேரரசு பரவி இருந்த இடங்களாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை கொடுத்துருக்காங்க. அவருடைய ஆட்சி, அவருடைய நியமித்த நிர்வாக முறைகளை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இவருடைய கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பரந்த பேரரசுடைய நிர்வாகத்தை பார்த்து கொள்ள பல அதிக இருந்தனர். இதுதான் ஒரு நிரந்தர இராணுவப்படை வந்து தேவைப்பட்டது.
அசோகரோட ஆட்சி காலத்தை ஒரு நிரந்தர இராணுவப்படை தேவைப்படுது, நிரந்தர இராணுவப்படையை உருவாக்குறாங்க. அப்போ இந்த நடவடிக்கைகள் அனைத்தையுமே செயல்படுறதுக்கு என்ன தேவை, ஒரு பேரரசுக்கு வரி தேவை. அப்போ அரசருக்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி தான். மௌரிய பேரரசு அசோகருக்கு முக்கிய வருமான ஆதாரம் எது, நிலவரி தான். மற்றும் பல்வேறு அதிகாரிகள் வந்து வரி வசூலிப்பதிலும் பணியாற்றினர். இதை பார்த்தீங்க, இதுதான் நான்கு சிங்கங்கள், தர்மச்சக்கரம். ஒற்றர்களும் அரசுக்கு தகவல் கொடுக்குறாங்க. கடல் மற்றும் தரைவழிகள் மூலம் வியாபாரம் மற்றும் வர்த்தகத்தின் கட்டுப்பாட்டை நிறுவினர். இதாக பல்வேறு வரிகளும் அசோகர் ஆட்சியில் விதிக்கப்பட்டது. அசோகர் பிறப்பித்த அரசாணைகள் எந்த மொழியில் இருந்தது அப்படின்னா, பல அரசாணை பிராகிருத மொழி இருந்தது. அசோகர் பிறப்பித்த அரசாணை பிராகிருத மொழி இருந்தது. அவை பிராமி எழுத்திலும் உள்ளன. பிராகிருத மொழியிலும் இருக்குது, பிராமி எழுத்திலும் இருக்குது. எடுத்துக்கிட்டால் கர்நாடகாவில் சித்திரதுர்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகிரியில் அசோகருடைய பாறை கல்லூரி கண்டுபிடிக்கப்பா. அசோகருடைய பாறை கல்லூரி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கர்நாடகா மாநிலம் சித்திரதுர்கா மாவட்டம் பிரம்மகிரி. அசோகருடைய சாரநாத்துடைய சின்னத்தை இந்தியாவில் நாம் தேசிய சின்னமாக பயன்படுத்துகிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது குஷாணர்கள். கிரேக்கர்களுக்கு பிறகு இந்திய வரலாற்றில் மேலும் கலாச்சாரத்தின் மீது தாக்கத்தை, மேலும் கலாச்சாரத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தின கிரேக்கர்களுக்கு பிறகு குஷாணர்கள் தான். பௌத்த சமய சிறப்பான கவனத்தை வழங்கியவர் யாருன்னா குஷாணர்கள் தான். மகாயானம் இவருடைய ஆதரவில் அதிக முன்னுரிமை பெற்றது. குஷாணனுடைய ஆதரவில் முன்னுரிமை பெற்ற சமயம் மகாயான புத்த சமயம். குஷாணர்களால் வளர்ச்சி அடைந்த கலை காந்தாரா சிற்பக்கலை. அது மிக முக்கியமாக கணிசகர் நம்ம சொல்லலாம். மௌரியர்களுக்கு பிறகு காணப்படும் முக்கிய அரச வம்சம் குஷாணனுடைய வம்சம்தான். மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பழங்குடியின மக்கள், ஒரு யூச்சியின பழங்குடியின மக்கள் தான் குஷாணர்கள். மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியா குடிபெயர்ந்து வந்த ஒரு நாடோடி மக்கள், யூச்சியின பழங்குடியின மக்கள் தான் குஷாணர்கள். இதே காலத்தில் சாகர்கள் மற்றும் பார்த்தியர்கள் வடமேற்கு பகுதியில் இருக்காங்க. இதே காலத்தில் யூச்சி பழங்குடி வந்து இந்தியாவுக்கு வந்த காலத்தில் சாகர்கள் பார்த்தியர்கள் வடமேற்கு பகுதியில் இருக்காங்க. இதில் அயல்நாட்டு சமூகங்களாக வாழ்ந்து வராங்க. சாகர்கள் மற்றும் பார்த்தியர்களை தோற்கடித்து காந்தார பிரதேசத்தில் குஷாணர்கள் வந்து நிலைச்சிருக்காங்க. அப்போ சாகர் பார்த்து தோற்கடிச்சிருந்தாங்க குஷாணர்கள், காந்தார பிரதேசம் நிலைத்திருந்தாங்க. இந்த குஷாண மரபை தோற்றுவித்தவர், ஸ்தாபித்தவர்னா தோற்றுவித்தவர், உருவாக்கியவர் யாருன்னா குஜாலா கார்பிசஸ். குஜாலா கார்பிசஸ் தான் வந்து தோற்றுவிக்கிறாரு. இந்த குஷாண மரபை ரொம்ப மிகச்சிறந்த மன்னர்களாக விமக்கிட் பீசஸ் மற்றும் கனிஷ்கர் ரொம்ப முக்கியமான மன்னர்கள். யூச்சிகள் முதன்மையான பழங்குடியின மக்களைச் சேர்ந்தவர்கள் இந்த குஷாண பேரரசில். இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்து குஷ் மலைகளை கடந்து காபூல் மற்றும் காஷ்மீரத்திலிருந்து வந்து குடியேறினர். இந்த விமகட் பீஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷான பேர் தங்க நாணயங்களை வெளியிடுறாரு. பொதுவாக குஷானாக தங்க மற்றும் செம்மு நாணயங்களும் அச்சிட்டு வெளியிடுறாங்க. இந்த விமகட் பீஜஸ்க்கு அப்புறம் தான் வரக்கூடியவர் யாருன்னா குஷான பேரசு, மிகச்சிறந்த பேரரசு அறியப்படக்கூடிய கனிஷ்கர். இவருடைய ஆட்சி காலத்தில் குஷான வம்சம் சிறப்பாக வளர்ந்தது. இவர் தன் ஆட்சியை 78 காமனியராக நிறுவுறார். ஒரு புதிய சகாப்தத்தை தோற்றுவிக்கிறார் கனிஷ்கர். அந்த சகாப்தம் தான் சக சகாப்தம், சக ஆண்டு. இப்போ கிபி 78, ஓகேங்களா, கிபி 78 சக சகாப்தம் யார் நிறுவனம், கனிஷ்கர். கனிஷ்கருடைய ஆட்சி தெற்கில் சாஞ்சி, கிழக்கில் பனாரஸ் வரை பரவி இருக்கு. தெற்கில் சாஞ்சியிலிருந்து கிழக்கில் பனாரஸ் வரை பரவி இருக்கு. மத்திய ஆசியாவையும் உள்ளடக்கி அவரது அரசு ஒரு பரந்த பேரரசாக கனிஷ்கோட பேரரசு விளங்கியது. அப்போ கனிஷ்கோடைய குஷானா பேர் தலைநகரம் எது, புருஷபுரம் அல்லது பெசாவன். அவருடைய ஆட்சி காலத்தில் தலைநகராக புருஷபுரம் இருந்தாலும் மதுராவும் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க நகரமாக தான் இருக்கு. கனிஷ்கர் அளித்த அனுசரணையுடைய காரணமாக புத்த சமயம் வந்து நல்லாவே மிக தீவிரமாக வளர்ந்து வந்தது. நாகார்ஜுனா, அஸ்வகோஷர், வசுமித்ரா, சங்கரக்ஷா போன்ற பல பௌத்த அறிஞர்களை ஆதரித்தவர் யாருன்னா கனிஷ்கர். கனிஷ்கர் காலத்தில் நான்காவது புத்த சமயம் நாடு காஷ்மீர் நடைபெறும் மாத்தம். அசோகரை போலவே கனிஷ்கரும் கூட மத்திய ஆசியாவுக்கும் சீனாவுக்கும் பௌத்த சமயத்தை, புத்த சமயத்தை பரப்புவதற்காக சமய பொதில் அனுப்புறாரு. கனிஷ்கர் ஆட்சியிலும் கலை கட்டிடக்கலை வந்து சிறப்பாக உள்ளது. அவருடைய ஆட்சியிலும் ரொம்ப புகழ்பெற்ற காந்தர கலை, மதுரா கலைப்பாணி. இதில் ரொம்ப முக்கியமான குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். கனிஷ்கர் தேசி என்று அழைக்கப்பட்டார் இந்திய கௌண்டில்யர் என்று அழைக்கப்பட்டார், விஷ்ணு குப்தர் என்றும் அழைக்கப்பட்டார். மௌரிய அரச நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியன், குஷான் அரச நிறுவியர் குஜாலா கார்பிசஸ். கனிஷ்கரின் ஆட்சியின் புதிய சகாப்தத்தை தேசிய சக சகாப்தம், கிபி 78 சக ஆண்டு கூட அழைப்பாங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம் மௌரிய பேரரசு, குஷானா பேரரசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆறாயிரத்தி நிறைய பிரிவு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த மௌரிய பேரரசு குஷான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது முக்கியமாக அசோகர் கனிஷ்கர் சார்ந்த கொஸ்டின், இந்த அர்த்தசாஸ்திர கௌண்டல்யர் சார்ந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.